பால் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இணைப்பு பாலமாக விளங்குவது ஆவின் நிறுவனம். தரமான பால் பொருட்களை நுகர்வோர்களுக்கு நியாயமான விலையில் வழங்கி தமிழக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆவின் முக்கிய இடம் பிடித்துள்ளது. ஆவின் நிறுவனம் பால் உபப்பொருட்களான வெண்ணெய், நெய், தயிர், பால்கோவா, மைசூர் பாகு, குலோப் ஜாமுன், ரசகுல்லா, லசி, மோர், சாக்லேட் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற 225 வகையான பால் பொருட்களை மாநிலம் முழுவதும் உள்ள 25 ஒன்றியங்கள் மூலமாக உரிய தரத்தில் தயாரித்து ஆவின் பாலகங்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து ஆவின் நிறுவனம் சார்பில் இந்த பண்டிகைக்கு இனிப்பு மற்றும் கார வகைகளை விற்பனை செய்வதற்கான பணிகள் கடந்த சில வாரங்களாகவே அம்பத்தூர் பால் பண்ணையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வியாபார நோக்குடன் அல்லாமல் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் சேவை நோக்குடன் சிறப்பு இனிப்பு வகைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. உயிரின மேலான தமிழக முதல்வர் அவர்கள் தீபாவளி திருநாளை ஏழை எளிய நடுத்தர மக்கள் கோலாகலமாக சுத்தமான முறையிலும் சுகாதார முறையிலும் அதே நேரத்தில் விலை மலிவாகவும் வாங்கி தீபாவளி திருநாளை சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆவின் நிறுவனமாகப்பட்டது 25 ஒன்றியங்களில் ஏறக்குறைய 225 விதமான பால் உபப்பொருட்களை தயாரித்து அதில் குறிப்பாக இந்த தீப திருநாளுக்கு ஏற்கனவே நாங்கள் தயாரிப்பது மட்டுமில்லாமல் மேலும் ஒரு 10 வகையான இனிப்பு வகைகளை அறிமுகம் செய்யப்பட்டு அதை சிறப்பான முறையில் தயாரித்து விநியோகத்துக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் இந்த ஆவி நிறுவனமாகப்பட்டது. இது போன்று தீப திருநாளன்றும் ஆயுத பூஜை மற்றும் பல சுபாக தினங்களுக்கெல்லாம் இதுபோன்று இனிப்பு வகைகளை தயார் செய்து விநியோகம் செய்வது முறை. இருந்தாலும் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு 53 கோடி ரூபாய்க்கு தயார் செய்யப்பட்டு 40 நாள் ஆலயம் செய்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10-15 டன் கீழே கொண்டது தான் மிச்சம். ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அரசு துறையை சார்ந்த அனைவரும் ஆவினில் தான் இனிப்பு வகைகளை வாங்கி தீப திருநாளாகட்டும் அல்லது ஆயுத பூஜையெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகு அனைவரும் கூட்டுறவுத்துறையெல்லாம் வாங்கிட்டு கடந்த ஆண்டு மட்டும் பார்த்திங்கனாக்கா 85 கோடிக்கு வாணிபம் உயர்ந்தது. இந்த ஆண்டு அதையும் முறியடிக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவு கிடங்க சிறப்பான முறையில் 25 ஒன்றியங்களிலும் இது போன்று சுத்தமான முறையில் கறந்த பால் கறந்தபடி தாய்ப்பாலுக்கு நிகராக எந்த விதமான அதில் சுவைக்கு எந்த விதமான கெமிக்கலையும் சேர்க்காமல் இல்லை விற்பனை நோக்கோடு இல்லாமல் இது மக்களை நிறைவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரே உணர்வின் அடிப்படையில் இந்த இனிப்பு வகையில் தயாரிக்கப்பட்டு இன்றைய தினம் விநியோகத்திற்கு தயார் நிலையில் இருக்கிறது. ஆக இதனுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆயுத பூஜைக்கு ஒரு நண்பர் ஒரு தொழிலதிபர் என்கிட்ட 800 கிலோ வாங்கி அவருடைய பணியாளர்களும் கொடுத்தார். கொடுத்தபோது இத்தனை ஆண்டுகள் நாங்கள் எத்தனை முறைகள் நாங்கள் ஸ்வீட் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இது போன்ற ஒரு ஸ்வீட் இல்லை. வாயில் போட்ட உடனே அந்த மைசூர் பாக்கு எப்படி கரைஞ்சதுன்னே தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுவையாக கரைஞ்சி போயிடுச்சு. அந்த ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அந்த இனிப்பினுடைய டேஸ்ட் மட்டும் எங்கிட்ட ஏறக்குறைய ஒரு பல மணி நேரம் எங்கள் வாயிலே இருந்தது. அந்தளவுக்கு ருசியாகும். அதே நேரத்தில் நான் சாப்பிடும்போது இவருக்கு மனமாகும், மற்றவங்களுக்கு எதிர்க்கிறவங்களுடைய எண்ணத்தை கவர்ற அளவுக்கு அந்த சுவையும் மனமும் இருந்தது என்று அனைவரும் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. அதை வைத்து கொண்டு இப்போ என்ன பண்ணார், அவரே 4 டன் அவர் தொழிற்சாலைக்கு வேணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆக அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுவையோடு சுகாதாரமும் விலை மலிவும் அதே நேரத்தில் சுத்தமான அக்மார்க் நெய்யினால் நாங்கள் விவசாயிகள் 4.5 லட்சம் விவசாயிகளையும் வாழ்வாதாரம் தான் இந்த ஆவின். அவர்களும் எங்களுக்கு பால் கறந்து கொடுக்க ஏற 20 லட்சம் பேர் இருக்காங்க விவசாயிகள். இருந்தாலும் இப்போ கரப்பெல்லாம் நின்றுது போக இப்போ 4.5 லட்சம் பேர் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 43 லட்சம் லிட்டரு ப்ரிக்யூர்மெண்ட் உற்பத்தி அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் அவருடைய நலனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இந்த உபபொருள்லாம் தயாரித்து எப்படி ஒரு காலகட்டத்தில் மகாத்மா காந்தி நெசவாளருடைய துயரை போக்க வேண்டும் என்பதற்காக கதராடையை சுமந்து தன் தோளில் சுமந்து வீதி வீதியாக விற்பனை துவக்கி வைத்தார்.
வேற இனி அண்ணா புடவை பார்த்தீங்கன்னாக்கா நெசவாளருடைய துயரை போக்க வேண்டும் என்பதற்காக அவர் கைத்தறி ஆடைகளை தன் தோளில் சுமந்து திருத்திருவாக அன்றைய தினம் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்துகின்ற கலைஞர் அவர்களும் பார்த்திங்கன்னா திருத்திருவாக ஒரு காலகட்டத்தில் அதை விற்பனை செய்தார்கள். அவருடைய வாழ்வாத நெசவாளருடைய வாதவாளத்தை உயர்த்த வேண்டும் என்று. அதே போன்று நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள், தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய தொலைநோக்கு திட்டங்களால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் நம்முடைய கறந்தபாலை கறந்தபடி அங்கு தயாரிக்கப்பட்ட பாலில் தயாரிக்கப்பட்ட நெய் வெண்ணெய் சீஸ் போன்ற பொருள்களும், அதே போன்று கூட்டு சர்க்கரை ஆலையில் நம்முடைய தமிழக அரசு சொந்தமான சர்க்கரை ஆலை தயாரிக்கப்பட்ட சர்க்கரை, அதே போன்று பல கூட்டுறவு துறையிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்ற ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கு தேவையான பருப்பு வகைகள், கடலை, அதே போல பருப்பு வகைகள், முந்திரி, திராட்சை போன்ற பொருட்களை வாங்கி ஒட்டுமொத்தமான கூட்டு கலவையின் மூலம் இன்றைய தினம் சிறப்பான முறையில் நாங்கள் இன்றைக்கி உற்பத்தி செய்திருக்கிறோம். மிக போட்டி போட்டு நிறைய பேர் நிறைய சிறு குறு தொழிற்சாலைகளில் எங்களுக்கு உத்தரவுகளாக வந்திருக்கிறது. ஆக இன்று நாங்கள் சிறப்பான முறையில் இந்த செய்திருக்கிறோம். அதேபோன்று மாண்பு தமிழக முதல்வர்கள் ஆவின் மீது அக்கறை கொண்டு ஆவினை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இது போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா அது போன்று செய்யலை, இலவசமாக கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். இங்கே தயாரிக்கப்பட்ட ஸ்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க உற்றார் உறவினர், அவர்கள் நண்பர்கள், அவங்களுக்கு தேவையான தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக இலவசம். நாங்கள் கடந்த ஆண்டு கூட பார்த்திங்கன்னா நான் 2 லட்சம் ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கினேன். 2 லட்சம் ஸ்வீட்டையும் பார்த்திங்கன்னா விலை கொடுத்து தான் வாங்கினேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாருக்குமே இலவசமாக கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று கண்டிஷனாக ஒட்டுமொத்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு அந்த நடைமுறையில் இருந்து கொண்டிருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா கடந்த முறை வந்து 85 கோடிக்கு வாணிபம் இருந்தது. அது நாங்கள் செய்து மொத்தம் 18 நாள் வியாபாரம் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் கூட சரக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு, அதே நேரத்தில் மக்களோட அணுகுமுறை, ஏறக்குறைய பல ஸ்டால்கள் நாங்கள் போட்டிருந்தோம். இந்த முறை பார்த்திங்கன்னாக்கா ஏறக்குறைய 10,000 ஸ்டால்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதில் பார்லர்லாம் சேர்ந்து 10,000 கடைகள் மக்கள் எந்த இடத்துல சேர்க்கிறவங்களோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டாலில் போடும். மெட்ரோவில் மட்டும் பார்த்திங்கன்னா 3,330 ஸ்டாலுகளை இந்த முறை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதன் மூலம் கூட இந்த வாணிபத்தை பெருக்குவதற்கு அடிப்படையிருக்கும். ஆகவே ஒட்டு மொத்தமாக இருக்கிற தமிழகம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு துரு சின்ன சின்ன சிறு குறு தொழிற்சாலைகளில் கூட போய் நம்முடைய மேலாளர்கள், அந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலாளர்கள் நேரடியாக சென்று அந்த ஆதரவு அது ஆர்டர்களை பெற்றுக்கிட்டு இன்றைய தினம் அதை விநியோகம் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த ஆண்டு ஏறக்குறைய நாங்கள் 200 லிருந்து 250 கோடிக்கு வாணிபத்தை எதிர்நோக்கி மேற்கொண்டிருக்கின்றோம். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எந்த அளவுக்கு தரத்தோட தர எல்லாருமே க்ளவுஸ் இல்லாமல் இல்லை, கேப் இல்லாமல் இல்லை, அந்த அவங்களுக்கு போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு தான் அவங்க பொருளை தயாரிக்கிற இடத்துல நிற்கணும். அந்த அளவுக்கு நாங்கள் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா உள்ள போசலையும் கை கழுவிட்டு தான் போனோம். ஒட்டுமொத்த காலைல கெமிக்கல் போட்டு காலை செருப்பு அலம்பிட்டு காலை கழுவிட்டு தான் உள்ளே போனோம். அந்த அளவுக்கு நாங்கள் சுத்தமான முறையிலையும் சுகாதாரமான முறையிலும் இன்னும் சொல்லக்கூடாது பில்டிங் சுற்றி நெட்ஸ் அடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நெட் அடிச்சிருக்கோம். எந்த வித காரணத்தில் ஒரு சின்ன பூச்சி கூட உள்ளே போயிடக்கூடாது என்பதற்காக பில்டிங்கை சுற்றி நெட் அடிச்சிருக்கோம். அந்தளவுக்கு மிகவும் பாதுகாப்பான முறையில் தான் இந்த ஆவி நிறுவனம் மக்களுக்காக மக்களுடைய தேவையை அறிந்து ஆய்வறிந்து அவருடைய எண்ணத்துக்கேற்றவாறு இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். 25 ஒன்றியங்களில் இனிப்பு வகைகள், பலதரப்பட்ட இனிப்பு வகைகள்லாம் தயாரிக்கிறோம். திருநெல்வேலியில் நெய்யல்வா, தூத்துக்குடியில் கருப்பட்டி அல்வா, அதே போன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனியன்லேயும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் பார்த்திங்கன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த தட்பவெப்ப நிலைக்கேற்றவாறு ஸ்வீட்ஸுகளை தயாரித்து மொட்டுமொத்தம் வார் ரூம் மாதிரி போட்டு ஒரே இடத்துல கண்ட்ரோல் கொண்டு வந்து யார் யாருக்கு டிவைட் பண்ணி தரணுமோ அந்த உத்தரவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆக முழுக்க இந்த எங்களுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை வந்து 18 நாள் தான் பண்ணோம், 85 கோடிக்கு. இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளாகவே எங்களை உற்பத்தியை நாங்கள் தொடர்ந்து துவக்கிட்டோம். அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேராக ரொம்ப ஸ்பீடாகிட்டு இருக்கு. இன்னும் கூட இதை ஏறக்குறைய பார்த்திங்கன்னா கடந்த முறை கூட உங்களுக்கு மேப் பேக்கிங் கிடையாது, சாதாரணமாக பேக்கிங்கில் பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம். இந்த முறை அப்படி இல்லாமல் மேப் பேக்கிங் சொல்லக்கூடிய அந்த பேக்கிங்கில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியெடுத்துட்டு அது ஃபுல்லாக ஹைட்ரஜன் உள்ளே நிரப்பி எந்த விதமான கெடுதலும் உண்டாகாத அளவுக்கு ஏறக்குறைய 20 நாள் வரைக்கும் 25 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் அதை தயாரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் கூட, சிங்கப்பூர் போன்ற அதே போன்ற இங்கே மேலை நாடுகள் கூட இதை நாங்கள் தீபாவளிக்கு சிறப்பாக அனுப்பிச்சு வச்சுருக்கிறோம்.
பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு இனிப்பு வகைகளான நெய் பாதுஷா, நட்ஸ் அல்வா, ஸ்டப்டு போதிபாக், காஜு பிஸ்தா ரோல், காஜு கத்லி, வகைப்படுத்தப்பட்ட இனிப்பு வகைகள், நெய் அல்வா, கருப்பட்டி அல்வா, மிக்சர் ஆகிய இனிப்புகள் அனைத்தும் அக்மாத் தரம் பெற்ற ஆவி நெய்யினால் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டு எழில்மிகு வண்ண அட்டை பெட்டிகளில் விற்பனைக்கு வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் இந்த இனிப்புகளில் எந்தவித வேதிப்பொருட்களும் சேர்க்கப்படாமல் நவீன தொழில்நுட்ப முறையில் பேக் செய்யப்படுவதால் நீண்ட நாட்கள் வரை பயன்படுத்தும் வகையில் இனிப்புகளின் காப்பு காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆவின்ல தீபாவளி ஸ்பெஷலா 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் போடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்வீட் வந்து காஜு கத்லி. இந்த காஜு கத்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, கேஷுவை கிரைண்ட் பண்ணி அதோட சுகர் சிரப்பில் கேஷு கிரைண்ட் பண்ண கேஷுவை போட்டு நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி டவ்வாக ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த டவ்வை வந்து இந்த மாதிரி டேபிளில் வச்சு நல்லா நீட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பேக் பண்ணுறாங்க. இது வந்து காஜு கத்லி ஸ்வீட்டு. இந்த காஜு கத்லி பார்த்தீங்கன்னா 250 கிராம் பேக்காக வருது. இது வந்து தரமான கேஷும் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் சுகர் அண்ட் கேஷு போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி க்யூரிங் கொடுத்துட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது காஜு கத்திரி. இப்போ காஜு கத்திரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி பேக்கில் மேப் பேக்கிங்கில் காஜு கத்திரி கால் கிலோ டப்பா 250 கிராம் பேக்ஸில் பேக் பண்ணி சேல் பண்ணுறோம். இது ஆவினோட ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டு காஜு கத்திரி. இந்த ஸ்வீட் பேர் ஸ்டஃப்டு மோதி பாக்கு. இந்த ஸ்டஃப்டு மோதி பாக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, பூந்தி லேயர் ரெடி பண்ணி இடையில் எங்களோட கோவா, அந்த கோவா இடையில் ஒரு லேயரை வச்சு அதுக்கு மேலே பூந்தி லேயர், கீழே ஒரு பூந்தி லேயர், இடையில ஒரு எங்களோட ஆவின் கோவா, மேலே ஒரு பூந்தி லேயர் பண்ணிவிட்டு ட்ரேயில் போட்டுட்டு ஒரு 6 to 8 hours க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கேஷு பிஸ்தா கிரைண்ட் பண்ணி போட்டு அதை கட் பண்ணி 250 கிராம் பேக்காக பேக் பண்ணுறாங்க. இந்த ஸ்வீட் பேர் ஸ்டஃப்டு மோத்தி பாக்கு. இது ஆவினோட அடுத்த ஸ்வீட்டு கீ பாதுஷா. கீ பாதுஷாவோட ஸ்பெஷல் என்னென்னா, மைதாவோடும் பட்டரும் கீயும் போட்டு டவ் மாதிரி மேக்கப் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கீயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது இதோட ஸ்பெஷல். மற்ற பாதுஷாவோட இதோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஆவியில் பியூர் கீயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இது கீ பாதுஷா. இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பாதுஷாவை இந்த மாதிரி 250 கிராம் பேக்கில் 250 கிராம் பேக்கில் பேக் பண்ணி கன்சியூமருக்கு அனுப்புகிறோம். இது கீ பாதுஷா. இது ஆவினோட அடுத்த ஸ்வீட்டு நட்ஸ் அல்வா. இந்த நட்ஸ் அல்வா பார்த்திங்கன்னா, கார்ன்ஃப்ளாரை சுகர் சிரப்பில் போட்டு நல்லா குக் பண்ணி கேஷு போட்டு கீ போட்டு இந்த மாதிரி ட்ரேயில் க்யூர் பண்ணி ஒரு 6 to 7 hours க்யூர் பண்ணி ஷேப்பாக கட் பண்ணி 250 கிராம் பேக்கில் பேக் பண்ணுறோம். இது நட்ஸ் அல்வா. இது ஆவினோட அடுத்த ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் நேம் வந்து காஜு பிஸ்தா ரோல். இந்த காஜு பிஸ்தா ரோல்ன்றது தரமான கேஷுவை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணி டவ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு லேயராக ரெடி பண்ணிப்பாங்க. அதுக்கு மேலே பிஸ்தாவை கிரைண்ட் பண்ணி சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ணி அது ஒரு லேயராக ரெடி பண்ணி காஜு ரோலும் பிஸ்தா ரோலும் வச்சு பிஸ்தா லேயர், காஜு லேயர் வித் பிஸ்தா லேயர் வச்சு ரோல் மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணுவாங்க. இது பேர் காஜு பிஸ்தா ரோல். ஆவினில் தயாரிக்கிற 5 ஸ்வீட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து இது ஸ்பெஷல் மிக்சர். இந்த ஸ்பெஷல் மிக்சரில் வந்து ஓமப்பொடி, காரா பூந்தி, கேஷ்யூ நெட்டு, கிரவுண்ட் நெட்டு, ஃப்ரைடு கிராமு எல்லாம் ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி 200 கிராம் பேக்கில் கொடுக்குறோம். இது ஆவினில் ஸ்பெஷல். இந்த கேஷ்யூ கிரவுண்ட் நெட்டு ஃப்ரைடு கிராம்லாம் கீயில் ஃப்ரை பண்ணுறது தான் மிக்சரோட ஸ்பெஷல். அடுத்த ப்ராடக்ட் வந்து பட்டர் முறுக்கு. இந்த பட்டர் முறுக்கு பார்த்தீங்கன்னா, பேசன் ஃப்ளார், லைஸ் ஃப்ளார் போட்டு பட்டர் போட்டு ஆவினோட பியூர் பட்டர் போட்டு டவ் பண்ணி அச்சில் போட்டு பட்டர் முறுக்கு ரெடி பண்ணுறோம். இந்த பட்டர் முறுக்கோட ஸ்பெஷல் என்னென்னா, ஆவினோட பியூர் பட்டர் இதில் கலந்துருக்கிறது தான் பட்டர் முறுக்கோட ஸ்பெஷல். இப்போ நம்ம இருக்கிற இடம் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். குவாலிட்டி கண்ட்ரோலில் பார்த்தீங்களா, ஒரு ஒரு ஸ்வீட்டுக்கும் மாய்ஸ்சர் செக் பண்ணுறோம். மாய்ஸ்சர் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. ஏன்னா மாய்ஸ்சர் பொறுத்து தான் அதோட செல்ஃப் லைஃப் இருக்கும். ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு மாய்ஸ்சர் இருக்கும். லெஸ் மாய்ஸ்சர் இருக்கும் போது அது செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். இப்போ காஜெல்லாம் பார்த்திங்கனா 6 to 8% மாய்ஸ்சர். காஜு பிஸ்தா ரோலும் 6 to 8% மாய்ஸ்சர். ஸ்டஃப்டு மோத்தி பார்க்குறோம்னா 13% மாய்ஸ்சர் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் நெத்தி அல்வாவில் பார்த்தீங்கன்னா 10 to 14% மாய்ஸ்சர் இருக்கும்.
கீ பாதுஷால 9-13% மார்ஜின் இருக்கும். இப்போ நம்ம இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நம்ம காஜு பிஸ்தா ரோலுக்கான மாய்ஸ்சர் பார்க்குறோம். ஒரு 1 கிராம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இதில் இந்த ப்ராடக்டில் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது, காஜு பிஸ்தா ரோலில் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு 1 கிராம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணும் போது இதில் இருக்க மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகி நமக்கு டிஜிட்டலில் காஜு பிஸ்தா ரோலில் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குதுன்னு கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு மாய்ஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது இந்த மாய்ஸ்சர் லெஸ் மாய்ஸ்சர் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு செல்ஃப் லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த காஜு பிஸ்தா ரோலில் 6-8% மாய்ஸ்சர் இருந்தால் இது குவாலிட்டி, குட் குவாலிட்டி. இது ஒரு ஸ்பெஷல் பேக்கிங். இது வந்து மாடிஃபைடு அட்மாஸ்பரிக் பேக்கிங். இந்த பேக்கிங்கில் 70% நைட்ரஜன், 30% கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணி இதோட இந்த ப்ராடக்டோட செல்ஃப் லைஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆவின் இந்த வருஷம் பிரத்யேக பேக்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு 15 டேஸ் செல்ஃப் லைஃப் தரும். அதுக்காக இந்த ஸ்பெஷல் பேக்கிங் இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்காக ஆவின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்டை ஒரே பேக்கில் காம்போ பேக்குன்னு ஆவின் சப்ளை பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நெட்ஸெல்வா, காஜு பிஸ்தாரோன், காஜு கத்லி, கீ பாதுஷா, ஆவின் மைசூர்பா, இந்த 5 ஸ்வீட்டும் சேர்த்து ஒரு காம்போ பேக்காக சப்ளை பண்ணுறோம். இது பேர் மோதி பாத். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ 190 ரூபா, நட்ஸல்வா 1/2 கிலோ 190 ரூபா, காஜா பிஸ்தா ரோல் 1/2 கிலோ 320 ரூபா, காஜு கத்திரி 1/2 கிலோ 250 ரூபா, வகைப்படுத்தப்பட்ட காம்போ பேக் 1/2 கிலோ 450 ரூபா, கார வகைகளும் இது வெண்ணெயில் செய்யப்பட்ட முறுக்கு வாயில் போடும்போது ருசி அவ்வளோ இருக்கும். அக்கம் பக்கம் எதிர்க்கு உள்ளவர்கள்லாம் ஆசையை தூண்டும், அவங்களும் சாப்பிடணும் போல அந்தளவுக்கு வெண்ணெயில் செய்யப்பட்ட முறுக்கு. அதே போட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மட்டும் நெய்யெல்லாம் போட்டு உருட்டி புரட்டி எடுத்து செய்த மிக்சர். அனைத்து முன்னணியாக இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வெற்றி கொள்கின்ற அளவிற்கு குதூகலமாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் குதூகலமாக தீபத் திருநாளை கொண்டாட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழகம் உறவுகள் கொடுத்த ஆக்கமும் ஊக்கமும் இது போன்ற நல்ல ஒரு இனிப்போகை மக்களுக்கு நாங்கள் சேவை மனப்பான்மையோடு குறைந்த விலையில் மற்ற நிறுவனங்களோட குறைந்த விலையில் இன்றைக்கி நாங்கள் விற்பனைக்கு தயாரிலை செய்து விற்பனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து விதமான இனிப்புகள், கார வகைகள் தமிழகம் முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களிலும், பொதுமக்கள் அதிகம் கூடும் சந்தைகள், சாலைகள், சாலை சந்திப்புகள், பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களை தேர்வு செய்து சிறப்பு தற்காலிக விற்பனை மையங்கள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு சில்லறை விலையில் எளிதில் கிடைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த சிறப்பு இனிப்புகள் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மேற்கண்ட இனிப்பு வகைகளை மொத்தமாக பெற பின்வரும் தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 7358-01-8391 மற்றும் 7358-01-8392 மற்றும் 7358-01-8393 மேலும் 7358-01-8395 வாட்ஸ்ஆப் எண் 7358-01-8390 கட்டணமில்லா எண் 1800-42-533-00 என்ற எண்ணிற்கும், மின்னஞ்சல் முகவரியாக avinspecialorder@gmail.com என்ற முகவரிக்கும் பொதுமக்கள் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய avinin@avintn முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களையும், மேலும் கூடுதல் தகவல்களுக்கு 1800-42-533-00 என்ற அலைபேசி எண்ணை 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். ஏற்படக்கூடிய அனைத்து லாபம் சொற்ப லாபம் தான், அந்த லாபம் முழுவதும் வந்து ஏறக்குறைய 4.5 லட்சம் விவசாய தோழருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் அவர்களால் உருவாக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பால். அதை தான் நம்ம வாங்கி ஏறக்குறைய 42 லட்சம் லிட்டர் பால் ஃபர் டே நமக்கு வருது. இந்த பாலை ஏறக்குறைய 28-30 லட்சம் லிட்டர் பால் விற்பனைக்கு போக, லோக்கல் சேல்ஸுக்கு போக பேக்கெட்டாக 60 லட்சம் போடுறோம். 60 லட்சம் லிட்டர் 60 லட்சம் பேக்கெட் விநியோகம் போக மீதியை இருக்கின்ற வகையிலே முழுக்க முழுக்க நெய், வெண்ணெய், சீஸ், இது போன்ற ஒவ்வொருபொருள் ஐஸ்கிரீம், பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸ்லாம் தயாரிக்கிறோம். அதுபோல் தயாரிக்கப்பட்ட பொருள் இது. ஆக
நான் ஏற்கனவே சொன்னது போல் கைத்தறி விவசாயினுடைய நெசவாளனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம். அதுபோல தான் இங்கே ஆவின்லை மக்கள் வாங்குவது ஆவின்ல அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு நிறுவனம். ஆகவே தமிழக மக்கள் அனைவரும் இந்த ஆவின் குறைந்த விலையில் இருக்கின்ற, சுகாதார முறையில் இருக்கின்ற, சுத்தமான முறையில் இருக்கின்ற இந்த ஆவினை தயாரிக்கப்பட்ட இந்த இனிப்பு வகைகளை வாங்கி தெய்வ திருநாளை சிறப்பான முறையில் குதூகலமாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் ஆவின் சார்பாக கேட்டுக்கொண்டு. ஆவின் வந்து பியூர் கீ அண்ட் பட்டர்லேருந்து 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்டு 2 சேவரிஸ் தயாரித்து பப்ளிக்கு சப்ளை பண்ணுறாங்க. இந்த தர இந்த தீபாவளி ஆவினுடன் கொண்டாடுங்கள். சிறப்பான முறையில் இந்த வாணிபம் பொதுமக்களிடத்திலே போய் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த ஆவினுடைய ஸ்வீட்ஸ் வந்து சேர வேண்டும் என்ற ஆசை, அதை ருசிக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு. அதனுடைய முயற்சியாக தான் இந்த புனித பயணம் மேற்கொண்டிருக்கிறோம்.